ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸி அண்ட் சிம்பிளாக பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, பீஸா பேஸ் வந்து நான் கடையில் ரெடிமேடாக வாங்கி வச்சுருக்கேன். பீஸாக்குன்னு தனியாக சாஸ் நான் ரெடி பண்ணல. டொமேட்டோ கெச்சப்பையும் சில்லி சாஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை அதோட அப்ளை பண்ணிடலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணியாச்சு. மொசரோலா சீஸை ஃபஸ்ட் லேயராக மேலே தூவிடலாம். நான் இன்றைக்கி கேப்சிகம் வந்து ரெண்டு கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன், க்ரீன் அண்டு ரெட் கலர் எடுத்திருக்கேன். அதை நம்ம விருப்பப்படுற மாதிரி வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து தின்னாவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் அதோட வச்சிடலாம். மேலே திரும்ப கொஞ்சோண்டு மொசரெல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பீஸா ரெடி. இதை நம்ம பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தூள் உப்பை சூடு ஒரு 10 மினிட்ஸ் சூடு பண்ணிடலாம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க பீஸாவையும் வச்சிடலாம். வச்சு மூடிடலாம். கேப் எதுவும் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக மூடிடலாம். மூடி வச்சு 25 to 30 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கலாம். ஆஃப்டர் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தா சூப்பர்பாக இருக்குது. பீஸா ரெடி. வெந்துருச்சான்னு ஒரு ஸ்போக் வச்சு செக் பண்ணிடலாம். மேலே சில்லி ஃப்ளக்ஸ் தூவி எல்லாருக்கும் பரிமாறலாம். கட் பண்ணி அவ்வளோதான் பீஸா ரெடி. ஈஸி அண்ட் சிம்பிளாக. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.